தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 4 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்காததால் வாக்காளர்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் 4 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்காததால் வாக்காளர்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 4 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்காமல் இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பெட்டிகள் பழுதானதால் வாக்காளர்கள் மிகுந்த அவதியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி தற்போது 4 வாக்குச்சாவடிகளில் வாக்கு இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் இந்த பழுது ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்க பரணிராஜ். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களிலும் காலையிலிருந்து வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 வாக்குச்சாவடி மையங்களில் 1 மணி நேரத்தை கடந்த பிறகும் கூட இதுவரை வாக்குப்பதிவு தொடங்கப்படவில்லை. காணையில் உள்ள 126 வாக்குச்சாவடி மையம், மாம்பழப்பட்டில் உள்ள 66 வாக்குச்சாவடி மையம், ஒட்டன் காடுவெட்டியில் உள்ள 68 வாக்குச்சாவடி மையம், பொன்னங்குப்பத்தில் உள்ள 203 வாக்குச்சாவடி மையம் ஆகிய இந்த 4 வாக்குச்சாவடி மையங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்தை கடந்த பிறகும் கூட இதுவரை வாக்குப்பதிவு தொடங்கப்படவில்லை. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆன் செய்யவே முடியவில்லை. அதாவது ஆன் செய்து பார்த்தால் அது ஆனாகவே இல்லை என்று அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு காரணமாக வாக்களிக்க முடியாமல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருக்கின்றனர். தற்போது விழுப்புரத்திலிருந்து புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு அந்த வாக்குச்சாவடி மையங்களில் வைக்க ஏற்பாடுகள் செய்து வாக்குப்பதிவை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனனி பரணிராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.